ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து. உங்கக்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி சட்னிங்கிறதுனால கொஞ்சம் வரமிளகாய் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 பெரிய தக்காளியை எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சட்னியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடயே நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.